கடலடி கூட்டம் இந்தியாவுக்குள்ள புகுந்து கார்கில சூழ்ச்சி செய்து தன் கைவசம் பட்டு இந்தியாவும் போருக்கு தயாராகும். உரிமைக்காக பல போர்கள் இங்கே நடந்தது. ஆனால் இந்த போரில் தப்பிச்சது நான் மட்டும்தான். இந்த போர் இது சாவை நோக்கி போகிற பயணம்ன்றது எங்களுக்கு தெரியும். எதிர்கிட்ட இருக்க ஆயுதத்தில் கால் பங்கு கூட எங்கள்கிட்ட இல்லைன்றதும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்கள் போய் தான் ஆகணும். தோல்வி நிச்சயம்னு சொன்னப்ப இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். வீரர்கள் பலர் படுகாய அடைஞ்சாங்க. நிறைய வீரர்களை நாங்க இழந்துட்டோம். அதுக்கு மேல நடக்க முடியல. போர் முடிஞ்சதுன்னு அந்த குள்ளாரி கூட்டம் நினைச்சு கொடுத்தாரு.